தங்கச்சி இந்தாங்க, என்ன இது திறந்து பாருங்க. என்னென்ன கொண்டு வந்திருக்கீங்க? திறந்து பாருங்க தங்கச்சி. அட குலோப் ஜாம்னு யாருக்குனே? இன்னைக்கு மாப்பிளைக்கு பிறந்த நாள்லம்மா. ஆமாண்ணே. அம்மா செஞ்சு கொடுத்து விட்டாங்க. அப்படியா? நாவலே என்னல அது பார்சல் மாமா? அண்ணே அவர் மாப்பிளைக்கு குலோப் ஜாம் கொண்டு வந்திருக்காங்க மாமா. என்ன குலோப் ஜாம்னா? இந்த வரேன். எங்க பாப்போம், சாப்பிட்டு பாப்போம் எப்படி இருக்குன்னு. பரவாயில்லையா, நல்லா பண்ணிருக்கானே. நான் பண்ணது இல்லையா, அம்மா பண்ணதியா? அம்மா பண்ணா அதானே பார்த்தேன். நீ பண்ணா எப்படி இருக்குமா? மாமா அவங்க அவங்க மாப்பிளை கொண்டு வந்திருக்காங்க, நீங்க எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. என்ன எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கிறதுனாலதான் உள்ள போயிட்டே இருக்கு. என்ன எப்ப வழக்கமா கேக் தானே கொண்டு வருவீங்க, இன்னைக்கு என்ன குலோப் ஜாம் கொண்டு வந்திருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, எப்பயும் கேக் கொண்டு வந்தா கோலா சொல்லிக்கிட்டே இருப்பேல, விவரமா குலோப் ஜாமன் கொண்டு வந்துட்டான். ரவி தானே குலோப் ஜாமன் கொண்டு வந்த, கண்டுபிடிச்சிட்டான். நாமளி உங்க அண்ணே அதிசயமா குலோப் ஜாமன் கொண்டு வந்திருக்கேன், கொஞ்சம் ஆக்காட்டு. வேணாமாமா கைய விடு. இன்னொன்னு எப்படி இந்தா? யோ என் மாப்பிள்ளைக்கு தான் பிறந்த நாளும், உங்களுக்கு கல்யாண நாள் கிடையாது. இன்னும் கொஞ்சம் தான், கொஞ்சம் தான் பிடிச்சிரு. ஏற்றிக்கு உள்ளவையும் அப்புறம் பிறகு சாப்பிட்டுக்கலாம். கறி எடுப்பு எதுக்குமா? கொசு கடி தாங்க முடியல மாமா, பத்த வச்சு விட்டா புகையாவது வரும், அதுக்குதான். அருண் சரட்டை எதுக்காரு? சரட்டை வச்சா கப்புன்னு பிடிக்கிறவி, சீக்கிரம் கங்காயிரும். சீக்கிரம் பத்த வைங்க மாமா, கொசு கடி தாங்க முடியல. அதத்தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன அடுப்பாருன்னு இது? இது சுடுதண்ணி அடுப்புயா? அப்படியா? கறியிலே சூடாகுமியா அது? நம்ம ஊர்ல கறி அடுப்புன்னு சொல்லுவாங்க. அது அடுப்பு கறியா ஆட்டுக்கறியான்னு கேட்டா கட்டை எடுத்து அடிப்பியா? இந்த மாதிரி மோசமான காமெடி எல்லாம் பண்ணினா செமத்தியா ஒழுகும். இந்த கறி கட்டையை கொண்டே அடிப்பேன். நேற்று இந்த செடியை ஃபுல்லாம் வெட்டி வெட்டி இடுப்பு ஒடிஞ்சாதான் மிச்சம், ஆனாலும் கொசு ஒழிய மாட்டேங்குது. சீசன் அந்த மாதிரி மாமா, கொஞ்ச நாளைக்கு அப்படித்தான் இருக்கும். ஊர்ல இருக்க கொசு ஃபுல்லாம் நம்ம தோட்டத்தால இருக்கு. கொசு பாரு என்ன கடி கடிக்குது, ரவுண்ட் ரவுண்டா வீங்கிருது. நீங்க சொல்றீங்க, இங்க பாருங்க எனக்கு எல்லாம் எப்படி கடிச்சிருக்குன்னு. என்ன மாமா ஈரமா இருக்கா? பிடிக்கவே மாட்டேங்குது. உன் கையை கொடுமா, ஈரமா இருக்கா சூடா இருக்கான்னு பாத்துருவான். எப்படா சான்ஸ் கிடைக்கும் தானே நீங்களும் இருக்கீங்க. இல்ல ஒரே தடவை, ஒரு தடவை மட்டும். உங்க கையை வச்சு பாருங்கம்மா. கையை வச்சுட்டு எடுத்து கொடுத்துறேன்மா. உங்க கையை வைங்க மாமா. நீ கொஞ்சம் உட்காந்து பாத்துக்க, நான் போய் சைக்கிள தொடச்சுக்கிறேன். அந்த ஓட்ட சைக்கிள் எத்தனை தடவை மாமா தொடப்பீங்க? ஏய் என் சைக்கிளை பார்த்து ஓட்ட சைக்கிள்ங்கறியா? உன்னை உட்கார வச்சு கூட்டு போய் தான் தேஞ்சு போச்சு சைக்கிள். நான் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க எத்தனை வருஷமா அந்த ஓட்ட சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தீங்களா யாருக்கு தெரியும்? இத ரொம்ப வருஷமெல்லாம் ஓட்டல, முதல்ல எங்க அப்பா ஓட்டினாரு, அதுக்கப்புறம் இப்ப நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன அடுத்த மாதிரி இந்த தொட்டில தூங்க என்பது அதை ஓட்டுவான். அப்ப பரம்பரை பரம்பரையா அந்த சைக்கிள் விட்டு தொடச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆமையா அண்ணே, அவங்க டயர் தனியா கலந்து ஓடுற வரைக்கும் அதை விட மாட்டாங்கண்ணே. ஏய் இந்த சைக்கிளுக்கு என்ன தேவைப்படுது? அங்க உட்காந்து குளிர் காயாத, போய் எண்ணெய் மட்டும் எட்டுவா. குடுமா. ஏமா உங்க அண்ணன் குலோப் ஜாம் கொண்டு வந்தேன்ல, இப்ப உங்க அண்ணனுக்கு என்ன கொடுத்து விட போற? நீங்க இப்போ ஒரு ரூபாய் சாக்லேட் ஒன்று வாங்குவீங்களா மாமா? வாங்கிட்டு வாங்க. ஒரு ரூபாய் சாக்லேட் வாங்கிட்டு வர சொல்றியா? என்ன என்ன நினைப்பான்? மட்டமா நினைப்பேன். நீ போய் ஏதாவது ரெடி பண்ணு. அவன் கொடுத்த டிபன் பாக்ஸோட பெரிய டிபன் பாக்ஸ்ல போட்டு கொடுத்து விட்டுறோம். அது ஏன் மாமா அப்படி? அது ஏன்னா என் கௌரவ பிரச்சனை இல்ல. மாமங்காரன் அவனே யாவமா கொண்டு வந்திருக்கான், நம்ம அப்பங்காரன் ஏதாவது கொடுத்து விடலன்னா அப்புறம் என்ன நினைப்பான்? அருண் திரும்ப சொல்லவா? சொல்லியா? ஆக மட்டமா நினைப்பேன். நீங்க முதல்ல கருப்பட்டியை கீழே வைங்க மாமா, இருக்கறதே அது ஒண்ணுதான். சாப்பிட்டாதே பொறுக்காது உங்களுக்கு. ரவா கொஞ்சம் போட்டுக்கலாம்க்கா. எங்க இங்க வச்ச வாழைப்பழத்தை காணோம் மாமா? என்னல நான் வாழைப்பழத்தை ஸ்வீட்டுக்கு போய் எடுத்து வச்சிருந்தா நீங்க அங்க எடுத்து சாப்பிட்டு இருக்கீங்க. கனிஞ்ச பழமா இருக்குன்னு எடுத்து சாப்பிடலாம்னு பார்த்தா அதுவும் உனக்கு பொறுக்கலையா? அத கொண்டு வாங்க மாமா, இங்க அது போட்டதா நல்லா இருக்கும். உங்க ஊர்த்தி கருப்பட்டியும் சாப்பிட வர மாட்டா, வாழைப்பழத்தையும் சாப்பிட வர மாட்டா. முதல்ல வாழைப்பழத்தை இதுல போடுங்க மாமா. இந்தாத்தா இதை நீனே வச்சுக்கத்தா, பார்த்தா.
கோவத்துல அப்படியே போட்டு போறது பாருங்க. வாழைப்பழத்தை மாவோட சேர்த்து நல்லா பயந்துக்கலாம் அக்கா. அம்மா அந்த பானையில இருந்து ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வாங்க மாமா. என்னடா காலையில இருந்து வேலை சொல்லலன்னு பார்த்தா இப்ப ஆரம்பிச்சிட்டான். இன்ன ஏதாவது ஓயாம வேலை சொல்லிட்டே இருப்பா. இந்தா தண்ணி. எவ்வளவு கோவம் பாருங்கடா உங்களுக்கு. அப்புறம் சின்ன பையனை சாப்பிட விடலாம். அப்படி சொல்லு ரவி. நான் என்ன இந்த மீசை வச்ச சின்ன பையன் தானே. அதற்கட்டோ இப்ப என்ன சாப்பிட்டு இருக்கீங்க? அதா முந்திரி பருப்பு. மாமா நான் அதை அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன், நீங்க உங்க வாயில அரைச்சிட்டு இருக்கீங்க, போய் அம்மியில அரைச்சிட்டு வாங்க. ஏய் என் வாயில அரைச்சது போகத்தாலும் அம்மிக்கு. எண்ணெய் ஊத்துனதுக்கு அப்புறம் நல்லா பிசைஞ்சுக்கலாம் அக்கா. மாவுளி உங்க கையை கட்டு. கொஞ்சமா போடுங்க மாமா. கொஞ்சமா ஏலக்காய் தூள மாவுல தூவிக்கலாம் அக்கா. அம்மா அந்த அடுப்பு எடுத்து தின்னல வைங்கம்மா, கொசு ஓவரா இருக்கு. யார வந்து கடிக்கிற? உன் குடும்பத்துக்கே புகைய போட்டேன் பாத்தியா. மாவு ஒரு அரை மணி நேரம் ஊறணுங்கக்கா. மாவுளே இது எப்படிமா? இந்தாமா. என்ன இது? நீனே அறுத்துக்குமா. யார் அறுப்பா? இப்ப பாருங்க கொசு ஃபுல்லா ஓடி போயிடுச்சு. நாவலி மாவு ஊறி இருக்குமா, உருண்டை பிடிச்சு வைமா. நல்லா ஊறிடுச்சுமா. ஆமாண்ணே நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சுக்கலாம்க்கா. நெல்லிக்காய் சைஸ்க்கு சின்ன உருண்டையா எடுத்துக்கலாம்க்கா. தங்கச்சி அடுப்பு தன தனன்னு வேஸ்டா எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. தங்கச்சி இந்த இது முடிய போதுனே, அடுத்து சட்டி வைக்கிறதா வேலை. கடலை எண்ணெய் ஊத்திக்கலாம்க்கா. என்ன நல்லா காயட்டும்க்கா. தங்கச்சி இது என்ன அடுப்பு தங்கச்சி, ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. எனக்கே தெரியாதுனே, அவங்க தான் ஏதோ கறி எடுப்புன்னு சொல்லி வாங்கிட்டு இருந்தாங்க. விறகே வைக்க தேவையில்லைனாங்க, இப்ப நம்ம விறகெல்லாம் வச்சு விட்டுட்டு இருக்காங்க. ரவி கறி மலையில நனைஞ்சு போச்சு, அதனால விறகு தூக்கி வச்சிருக்கேன். அது கறி எடுப்பு தான், அதுல பொத்தல் பொத்தலா இருக்கும் பாரு. அதுல காத்து போய் நல்லா கறி நல்லா எரியும். எது இதுவாருனே முக்கோண சைஸ்ல இருக்குல்ல? ஆமா அதுதான். அதுவும் கீழே கட்ட கட்டமா இருக்குல்ல, அது ஜன்னல் மாதிரி காத்து போறதுக்கு. நம்ம ஊர்க்காரங்க மூளைய பத்தியா ரவி, அடுப்பு எவ்வளவு டிசைன் டிசைனா செஞ்சு வச்சிருக்காங்கன்னு. நம்ம ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் மூளை இருக்காருன்னு, நமக்கு தான் இல்ல. அது என்னமோ உண்மைதான் ஐயா, நமக்கு தான் இல்ல.
உங்களுக்கே தெரிஞ்சாலும் இப்படி ஓபனா சொல்றது. தங்கச்சி, நாங்க எப்பவுமே எல்லாத்தையுமே ஓபனா பேசிடுறது. என்ன ஆமையா, என்ன காஞ்சிருச்சுக்கா? உருண்டை படுக்கலாம். தங்கச்சி, என்ன தங்கச்சி இது, பூரி மாவு அப்படியே உருட்டி போட்ட மாதிரி இருக்கு. பொறுமையா இருங்கனே, கடைசியா பாருங்க. ஒரு 3 நிமிஷம் வேகணும்க்கா. நல்ல பொன்னிறமா ஆகட்டும்க்கா, எடுத்துக்கலாம். மாமா. ஏமா, கருப்பட்டியை தட்டணும் மாமா. அப்படியாமா? ஆமா மாமா, போய் தட்டி கொடுங்க. நல்லா பொன்னிறமா ஆயிடுச்சுக்கா, எடுத்துக்கலாம். தங்கச்சி, இது குலாப் ஜாமுனே தோத்துரும் போல, கலர்ஃபுல்லா இருக்கு. ஆமாண்ணா. மீதி இருக்க எல்லாத்தையும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம்க்கா. நாவலே, தட்டினது போதுமா? எங்க தூவி கட்டுங்க மாமா, போதும் மாமா. அப்ப சரிமா. தட்டின கருப்படிக்கா. ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம்க்கா. எல்லாம் நல்லா கரையணும்க்கா. நல்லா வெள்ளம் கரைஞ்சிருச்சுக்கா. பாகு பத்தெல்லாம் பார்க்க வேணாம்க்கா, வெள்ளம் நல்லா கரைஞ்சாலே போதும்க்கா. கரைஞ்ச கருப்பட்டியோட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிண்டிக்கலாம்க்கா. தங்கச்சி, பார்க்கவே சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குமா? நே, சூப்பரா இருக்கும், சாப்பிட்டு பாருங்கண்ணே. நான் பெற்ற இன்பத்தை நீனும் பெற போகிறாய். தங்கச்சி, என்ன அவர் பயமுறுத்துறாரு? அவங்க அப்படிதானே சொல்லுவாங்க, அதெல்லாம் நல்லா இருக்குனே. தங்கச்சி, நான் உங்களை நம்புறேன். ஓ, விதியை யாரால மாத்த முடியும்? தங்கச்சி, இதை பார்க்கும் போதே எச்சி ஊறுது. மிச்சம் இருக்க முந்திரியை போட்டுக்கலாம்க்கா. இதை வாழை இலையில தனித்தனியா எடுத்து வச்சுக்கலாம்க்கா, இல்லைன்னா ஒட்டி போயிடும். தங்கச்சி, எதுக்கு தங்கச்சி தனித்தனியா வைக்கணும்? அண்ணா, இது மிட்டாய் தானே, அப்படியே இருந்தா ஒன்னோட ஒன்னும் ஒட்டிக்கிறோண்ணா. ஆறுனதும் டப்பால போட்டு வச்சுக்கலாம். தங்கச்சி, இப்பயே அதை சாப்பிடலாமா? அரை மணி நேரம் ஆகட்டும், நான் ஆறும் டப்பால போட்டு வச்சுக்கலாம். டப்பால போட்டு வச்சு கூடாது தங்கச்சி, டப்பால போட்டு நான் கொடுத்து விடணும். ரவி, உன் பல்லு மேல ஆசை இருக்கா இல்லையா? என்ன தங்கச்சி இப்படி சொல்றாரு? அவங்களுக்கு வேற வேலை இல்லண்ணா, சூப்பரா இருக்கும் அதெல்லாம். ரவி, அவன் பத்தியா உடச்சு திங்க தூக்கிட்டு வந்துட்டியா? ஏ, மம்பட்டி எடுத்துட்டு வரா. அவனுக்கு ஏற்கனவே தெரியும், அதனாலதான். அங்க பாருங்க, அவன் மம்பட்டி எடுத்துட்டு வரான். டேய் மாப்ள, ஏன்டா இது உடச்சு சாப்பிடணும்டா? அதுக்கு தான் அதை சொல்றான். அவனுக்கு அது பழசு, உடச்சு உடச்சு திண்டு பழக்கம். இது நீ புதுசுல, நீ கடிச்சு பாரு, அப்ப தெரியும் பல்லுக்கு என்ன ஆகுதுன்னு. தங்கச்சி, என்ன உங்களை இப்படி போட்டு டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க? அடுத்து தள்ளி போறது கெடுத்துதான் பாரு. அது ஒண்ணும் இல்லண்ணே, உங்களுக்கு ஒரு நாள் கூட என்ன டேமேஜ் பண்ணாட தூக்கமே வராது. நீ செஞ்சதை உடச்சு தள்ளி போறதுக்கு தான் தட்டு மாமட்டிலாம் எட்டு வந்திருக்கா. எல்லாம் அவனுக்கு தெரியும். மாப்பிள்ள, ஏன்டா நீ அப்படி பாக்குற? நல்லா காஞ்சிருச்சுனா அப்படியே டப்பால போட்டு வச்சுக்கலாம்க்கா, சூப்பரா இருக்கும். ரவி, இந்தாயா. யோ, உனக்கு தான் அறிவு இருக்கா? மாப்பிள்ள,
டேய் ஹாப்பி பர்த்டேடா. ஹாப்பி பர்த்டே தங்கம். நாவலி டிஃபன்ல வச்சு கொடுத்து விடு. யாருக்கு தங்க இது? அப்பாக்கு. மாமாக்கு. உனக்கு நீ அப்போ சாப்பிட்டீங்களா? மாமா கொடுத்து விடுவோம். மாமா உனக்கு குலோப் ஜாம் எல்லாம் கொண்டு வந்தாங்கல்ல. நோ நோ. டேய் முட்டை. நோ நோ. எத்தனை நோ வருது பாரு. டேய் மாமாக்கு ஒண்ணு குடுறா, ஒண்ணு குடுறா. Good boy. Happy birthday.